அதிமுக கூட்டணியை விட்டு பாரதிய ஜனதா கட்சியை விலக்கி வைப்பது என்பது வரவேற்க தகுந்த விஷயம். ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்ப்பது இதைத்தான். பாரதிய ஜனதா கட்சியாக நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று வெளியேறுவதற்கு பதிலாக அதிமுக ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்ட செயலாளர்களது கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல இவர்கள் அறிவித்திருக்கலாம். இந்த அறிவிப்பால அதிமுக தலைமையகத்திலோ அல்லது தமிழகம் எங்கும் அதிமுக தொண்டர்களிடத்திலோ ஒரு பெரிய எழுச்சி இருக்கா? இல்ல, அடுத்த தேர்தல்களில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணியில தான் இருக்கும் என்பதற்கு இது ஒன்றும் அண்ணாமலை அதிமுக அல்ல, இது அண்ணாவின் அதிமுக. இங்க சென்னையில இருக்கிற விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இவர்கள் செய்திருக்கிற இந்த ஊழல், இதையெல்லாம் வந்து இருக்கு. அதனால அவர்கள் கரங்கள் சுத்தமானதாக இல்லை. பிஜேபியா சொல்லிட்டு அவங்களா வெளியே போன மாதிரி இருந்துட்டு போகட்டும் என்று பதுங்குறாங்க. ஆனா இவர்கள் பிஜேபி கூட்டணியில வேண்டாங்கிற முடிவை சில மாதங்களுக்கு முன்பே எடுத்துட்டாங்க. திருக்காட்டுப்பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்துல கூட அதிமுக தன்னுடைய வெளிப்படையான கருத்தை வந்து தெரிவிக்கல. இதெல்லாம் வச்சுட்டு தான் பாஜக வந்து தமிழ்நாட்டுல அரசியல் செய்யறாங்க. மதவாத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்கிற பொழுது நாம் அதற்கு துணை போக கூடாது. ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விட்டார், அந்த பெண்ணின் மரணத்துக்கு அவர் சித்தி காரணம் அல்ல, பள்ளிதான் காரணம் என்கிற அண்ணாமலை அவர்களின் கருத்தை இவர் ஆமோதிக்கிறார். இது அதிமுகவுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் அவரை காயப்படுத்த விரும்பல, அதை பட்டியலிடலாம். தன்னுடைய அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக பல விஷயங்கள்ல சொதப்பிட்டார். அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்கும் எதிர்ப்பு உணர்வுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த தேர்தல் நடக்கிற காலத்துல மொத்த அரசியலையே அதை மையப்படுத்தி அவர் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்தது என்பது வந்து தவறு. சசிகலாவை கட்சியில சேர்த்தணும் என்று அவர் சொன்னது தவறு. டெல்லியில அவர்கள் மத்தியில ஆட்சியில இருக்கிறாங்க. திரு மோடி அவர்கள் அமைச்சராக இருக்காரு, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவர்களை பகைத்துக் கொள்வதற்கு இவர்கள் விரும்பல, அதனால அடக்கி வாசிச்சாங்க. விஷம் கொடுத்து சாகடிக்கலாம், வெள்ளம் கொடுத்து சாகடிக்கலாம். இவங்க வந்து ரெண்டாவது வகை, அதாவது வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு போற போக்குல கழுத்தறுத்துட்டு போறதுதான் இவங்களோட பாணி. நான் இதை சரி என்று நினைக்கிறேன், நான் இது தப்புன்னு நினைக்கிறேன் என்று கருத்து தெரிவிக்கணும். எதிர்காலத்துல கூட்டணி அமைப்பார்கள் என்பது போல ஒரு போக்கை இபிஎஸ் ஓபிஎஸும் அண்ணாமலையும் உருவாக்குறாங்க. அதுக்கு அது அதிமுகவுக்கு ஆபத்து. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்றைய காலையிலிருந்து ஒரே அரசியல் களம் பரபரப்பா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஏற்கனவே நடந்து முடிந்த 9 மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல், இப்படி அதிமுகவோட தொடர்ந்து பயணித்த பாஜக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த அவங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதிமுக கூட்டணியை விட்டு பாரதிய ஜனதா கட்சியை விலக்கி வைப்பது என்பது வரவேற்க தகுந்த விஷயம். ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்ப்பது இதைத்தான். ஆனா பாரதிய ஜனதா கட்சியாக நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று வெளியேறுவதற்கு பதிலாக அதிமுக ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்ட செயலாளர்களது கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே இவர்கள் அறிவித்திருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த பரிசீலனை செய்கிறோம், தொண்டர்கள் கருத்தை கேட்கிறோம், மாவட்ட பொறுப்பாளர்கள் கருத்தை கேட்கிறோம் என்று கேட்டு அலசி ஆராய்ந்து இறுதியில அதிமுகவினுடைய அந்த தொண்டர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று செய்திருந்தால் அதுல வந்து ஒரு அரசியல் எழுச்சி இருந்திருக்கும். இப்ப இந்த அறிவிப்பால அதிமுக தலைமையகத்திலோ அல்லது தமிழகம் எங்கும் அதிமுக தொண்டர்களிடத்திலோ ஒரு பெரிய எழுச்சி இருக்கா? இல்ல, இது சாதாரண ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அண்ணாமலை வந்து தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு எழுச்சி தேவையா சார்? இதுக்கு எழுச்சி தேவையா? ஒரு ஒரு தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு, இல்ல வந்து ஒரு கட்சியில முக்கியமான முடிவு எடுக்கும் போது அது தொண்டர்களை மிகவும் ஈர்த்ததா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல தானே அதை கொண்டாட முடியும், அது ஒரு எழுச்சியா தொண்டர்கள்ட்ட போய் சேரும், இதற்கு எழுச்சி தேவையா? இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, அந்த தேர்தல்ல தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இல்லை என்கிற முடிவு. அப்ப அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமா தேவையில்லையா? வெற்றி பெற வேண்டும் என்றால்
அதிமுக தொண்டர்கள் பாராட்டுகிற வகையில, உளம் மகிழ்கிற வகையில, ஒரு எழுச்சி உருகிற வகையில இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? டெல்லியில நாங்க பேசணும்ன்றாரு அண்ணாமலை சொல்லும் போது, நாங்க வந்து உயர்மட்டத்துல பேசணும், இந்த தேர்தலில் மட்டும் கூட்டணி வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். அதே வேளையில திரு ஓ பன்னீர்செல்வமும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப ஜென்டில்மேன் பாலிடிக்ஸா பண்ணாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரிந்தவரை இதற்கு பின்னால் நடந்த அரசியல் நகர்வுகள் என்னென்ன? அதாவது எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஜென்டில்மேன் என்று புகழ்வதற்கு அண்ணாமலைக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனா அடுத்த தேர்தல்களில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணியில தான் இருக்கும் என்பதற்கு இது ஒன்றும் அண்ணாமலை அதிமுக அல்ல, இது அண்ணாவின் அதிமுக. அண்ணாமலைன்னு பேர் வச்சவங்க எல்லாம் வந்து உடனே வந்து ஒரு புகழ் பெற்ற அண்ணாமலைகள் ஆயிட முடியாது. அதனால இது வந்து அவருக்கு தேவையில்லாத விஷயம். இதை குறித்து பதில் சொல்வதற்கோ முடிவு எடுப்பதற்கோ அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அதை முடிவு செய்ய வேண்டியது அதிமுக கட்சி, அதனுடைய தொண்டர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள். இந்த தேர்தலில் வந்து 20% இடங்கள் நடக்கவிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்கள் வந்து பாஜக தங்களோட டிமாண்டா வைக்கிறாங்க. ஆனா அதிமுக 5% இடங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பேச சொன்னதா தகவல். அதே வேளையில கொங்கு மண்டலத்துல அதிகமான இடங்களை பாஜக குறிவைத்து கேட்டதாகவும் சொல்லப்படுது அரசியல் வட்டாரத்துல. என்ன நடந்தது? இதற்கு பின்னால் நடந்த விஷயங்கள் என்ன? அதாவது சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னாரு. அப்ப ஜெயக்குமார் வந்து நீங்க வேணா பிஜேபியில சேர்த்துக்கணும்னு சொல்லி சொன்னாரு. அப்பவே எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பிஜேபியை கலட்டி விட்டுறணும் என்கிற முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கு வந்து அது அரங்கேற்றப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்றேன், இது நடைபெற்ற அந்த முறை முடிவு வரவேற்க தகுந்த முடிவு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்திய விதம் ஒரு அரசியல் எழுச்சியை, ஒரு அரசியல் தாக்கத்தை தொண்டர்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில ஏற்படுவதாக இது அமையல. தேசிய அளவுல பாஜக பெரிய கட்சியா இருந்தாலும் தமிழகத்துல அதிமுக தான், அதிமுகவோட ஒப்பிடும் போது அதிமுக தான் பெரிய கட்சி. அப்படி இருக்கும் போது இந்த அறிவிப்ப நாங்க பாஜக வந்து எங்க கூட்டணியில இல்ல அப்படின்னு அவங்களுக்கு முந்தி இவங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன் சொல்ல தவறினாங்க? இன்னும் டெல்லியை கண்டு அச்சமா இல்ல வந்து என்ன என்ன பிரச்சனை? அதாவது டெல்லியில் இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்கம் டேக்ஸ், மோடி, அமித்ஷா, உள்துறை, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இங்கே சென்னையில் இருக்கிற விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இவர்கள் செய்திருக்கிற இந்த ஊழல், இதையெல்லாம் வந்து இருக்கு. அதனால அவர்கள் கரங்கள் சுத்தமானதாக இல்லை. அதனால அவங்க பதுங்குறாங்க. பிஜேபியா சொல்லிட்டு அவங்களா வெளியே போன மாதிரி இருந்துட்டு போகட்டும் என்று பதுங்குறாங்க. ஆனா இவர்கள் பிஜேபி கூட்டணியில வேண்டாங்கிற முடிவை சில மாதங்களுக்கு முன்பே எடுத்துட்டாங்க. இந்த இப்போ இவங்க எடுத்திருக்கிற முடிவு திமுகவுக்கு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சாதகமா அமைஞ்சிடாதா? இல்ல, நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, அரசியல் என்பது சித்தாந்தங்களின் அடிப்படையில், கொள்கைகள் அடிப்படையில், மக்களை கவர்கிற, பெரும்பான்மையான மக்களின் ஆதரவை பெறுகிற வகையில வந்து இது அமையணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ சித்தாந்தங்களை முன்வைத்து அவர்கள் அரசியலை கட்டமைக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கைகளை, இந்துத்துவாவுக்கு எதிரான கொள்கைகளை முன்வைத்து அரசியல் வைக்கிறாங்க. அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது காலத்துல காங்கிரஸ் அகில இந்திய கட்சிகளுக்கும் மாற்றாக திராவிடத்துல திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக அதிமுகவை வழி நடத்தினார். அதனாலதான் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றது. அம்மா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சாதுரியமாக அந்த ஓட் பேங்க் போலரைசேஷன், அந்த ஓட் பேங்க் கால்குலேஷன்ஸ், கூட்டணியோட அர்த்தமெட்டிக்ஸ், இதையெல்லாம் நன்கு கணக்கிட்டு காய் நகர்த்தினாங்க. அதனாலதான் பல வெற்றிகளை, குறிப்பா 2011, 2016 தொடர்ந்து வெற்றிகளை பெற முடிந்தது. பிஜேபியே கூட்டணியிலிருந்து அனுப்பிச்சிட்டோம் என்பது மட்டுமே நமக்கு வெற்றியை பெற்று தந்து விடாது. அதற்கு மாறாக இப்ப இந்த 2016 பிறகு இளைஞர்கள் பெரும்பாலும் அதிமுக பக்கம் இல்லை. அதற்கு முன்பே இந்த 2010 பிறகே
அந்த இளைஞர்களது வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு பெரும்பான்மையாக வந்து இல்லாத நிறைய சிதறுண்டு கிடக்குது. அப்ப அதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற வகையில அதே மாதிரி சோசியல் மீடியா, அதே மாதிரி மீடியா டிபேட்ஸ், இது மாதிரி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற திட்டங்களை வகுக்க வேணும். அதெல்லாம் இன்னும் இவர்கள் வந்து எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பட்டியலிட்டு அதுல யார் எதை செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து அந்த வழியில இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும். ஏன்னா அந்த மீண்டும் வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கணும், அது ஐ நோக்கி அதிமுக பயணிக்க வேண்டும். இந்த சமீபத்தில் நடந்த அரசியல் இதெல்லாம் வந்து திருக்காட்டுப்பள்ளி விவகாரத்துல கூட, திருக்காட்டுப்பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்துல கூட அதிமுக தன்னுடைய வெளிப்படையான கருத்தை வந்து தெரிவிக்கல. இதெல்லாம் வச்சுட்டு தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறாங்க, அதையெல்லாம் இனிமேலாவது சுட்டிக்காட்டணும். நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி சித்தாந்த ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கணும், இந்துத்துவாவிற்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கணும்னு, இதெல்லாம் இனிமேலாவது செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை, அந்த மாணவியின் மரணத்தில் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விட்டார். தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாணவியின் பெற்றோர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த பெண்ணின் மரணத்துக்கு அவர் சித்தி காரணம் அல்ல, பள்ளிதான் காரணம் என்கிற அண்ணாமலை அவர்களின் கருத்தை இவர் ஆமோதிக்கிறார். இது அதிமுகவுக்கு தேவையில்லாத விஷயம். மதவாத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்கிற பொழுது நாம் அதற்கு துணை போக கூடாது. ஆனா பன்னீர்செல்வம் அதுல வந்து கருத்தை வந்து சொல்லியிருக்கார். அதனால பாரதிய ஜனதா கட்சியை மகிழ்ச்சி படுத்துறதுனாலயோ அவர்களை வெளியில் அனுப்பிச்சுறதுனாலயோ நம்ம வந்து உடனே ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து ஒரு காரணி, இன்னும் பல கூறுகளாக பகுத்தாய்ந்து எந்தெந்த பகுதிகளில், எந்தெந்த மாவட்டங்கள்ல, எந்தெந்த தொகுதிகளில் நம்ம வந்து களப்பணியில அல்லது என்னென்ன அந்த அரசியல் சித்தாந்தங்கள்ல, கொள்கைகள்ல, அல்லது எதை யாரார் செய்ய முடியும், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை கொண்டு வரணும், அதை நோக்கி இவர்கள் வந்து பயணிக்க வேணும். இப்போ வந்து பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சொல்லும் போது தமிழகத்தின் பல நகரங்களில் பாஜக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு இதை குறிப்பிடுறாரு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் கடந்த காலங்களில் அதிமுகவுடன் பாஜக வைத்த கூட்டணியா, அதிமுக பாஜக வளர்ச்சிக்கு அதிமுக இந்த காலங்களில் அடித்தளம் அமைத்து கொடுத்துட்டதா நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சியில திரு அண்ணாமலை வளர்ந்திருக்கிறார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஒரு 10 ஆண்டு காலம் பணியாற்றியவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அந்த வகையில திரு அண்ணாமலை என்பவர் வளர்ந்திருக்கிறார். அவருக்கு அரசியல் ரீதியான அனுபவமும் முதிர்ச்சியும் இன்னும் அவர் வந்து பெறணும். இப்ப இருக்கிறது பத்தாது. அது அந்த போதுமான அரசியல் பயிற்சியும் முதிர்ச்சியும் இல்லாத காரணத்தினாலதான் பல குழப்பங்களுக்கு இன்று இந்த கட்சி அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, திமுக, இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு குழப்பத்துல இருக்கு. இந்த கூட்டணி அமைய காரணமாக இருந்தவர் இப்போது இருக்கக்கூடிய தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை. அவர் இருக்கும்போது, அவர் பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாங்க, சேர்ந்து பயணிச்சாங்க. அதுக்கப்புறம் எல் முருகன் வந்தாரு, அப்பவும் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படும் போது இதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது இதற்கு முன்பு அம்மா இருக்கிற காலத்துல திரு சி பி ராதாகிருஷ்ணன் வந்து மாநில தலைவராக இருந்தார். அப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்தது. அப்ப எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ மன மாச்சரியங்களோ இல்லை தமிழ்நாடு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும். அம்மாவுக்கு வாஜ்பாய் அவர்களோடு சில மனத்தாங்கல்கள் வந்து இருந்தது. அதனால வந்து அடுத்த தேர்தலில் பிஜேபி கூட்டணி இல்லாமல் தேர்தலை வந்து சந்தித்தாங்க. தமிழிசை இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருத்து மோதல்களோ கருத்து வேறுபாடுகளோ இல்லை. திரு முருகன் அவர்கள் இருக்கிற பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருத்து மோதல்கள் வந்து இல்லை. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் அவரை காயப்படுத்த விரும்பல, அதை பட்டியல் இடலாம். தன்னுடைய அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக பல விஷயங்கள்ல சொதப்பிட்டார். அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்கும் எதிர்ப்பு உணர்வுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. என்னென்ன சொதப்பல்கள் திரு அண்ணாமலை? என்னென்ன இந்த மாணவியினுடைய மரணத்தையே எடுத்தீங்கன்னா கூட, தமிழ்நாட்டுல
ஒரு மாணவி ஒரு இறந்திருக்கிறார், அது காவல்துறை இருக்கிறாங்க, நீதிமன்றங்கள் இருக்குது. ஆனா இந்த தேர்தல் நடக்கிற காலத்துல மொத்த அரசியலையே அதை மையப்படுத்தி அவர் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்தது என்பது வந்து தவறு. அடுத்து அதிமுக எதிர்காலத்துல பிஜேபியோட கூட்டணி இருக்கும் என்று அவர் சொன்னது தவறு. சசிகலாவை கட்சியில சேர்த்தணும் என்று அவர் சொன்னது தவறு. அடுத்து அதிமுகவுக்கு விட பாரதிய ஜனதா கட்சி பலமா இருக்கு, திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான், அடுத்த தேர்தலில் திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி என்று ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கருத்துக்களை பொதுவெளியில் பகிர்வது என்பது தவறு. அதை எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய பொழுது அண்ணாமலையே அந்த மேடையில் இருக்கார், இவர் அந்த மேடையிலேயே இல்ல இந்த கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை, நம்முடைய கூட்டணி கட்சியை பத்தி நம்ம இப்படி பேசக்கூடாது, நயினார் அவர்கள் பேசியது தவறு என்று அந்த பிரச்சனைக்கு அப்பொழுதே அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். மாறாக அந்த பேச்சை வந்து இவர் ரசித்து மகிழ்ந்தார், அதனால ஏற்பட்ட கொந்தளிப்புகள் அதிகம். இது போல இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம பட்டியலிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழகத்துல மே மாதம் ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமா கட்சி விஷயங்கள் சம்பந்தமா திரு அண்ணாமலை பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தமிழகத்தில் எதிர்கட்சியாக பாஜக தான் செயல்படுதுன்னு அவர் அன்னையிலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சில அமைச்சர்கள் சிபி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து ஹார்ஸா பதில் சொன்னாலுமே இவங்க வந்து உயர்மட்டத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ அதற்கு எதிராக வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கலையே. பாமக விஷயத்துல கூட வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிச்சார், ஒரு கட்டத்துல வந்து அவங்கள விமர்சிச்சார் கூட்டணியை விட்டு வெளியில போகும்போது. பாஜகவை எந்த இடத்துலயுமே எதிர்கட்சின்னு சொல்லிக்கொள்ற பாஜகவை எந்த இடத்துலயுமே விமர்சிக்கல, பாயிண்ட் ஒன்னு. செகண்ட் வந்து அதிமுக ஊடக விவாதங்களில் கலந்துக்கிறது இல்லை, அதிகமாக வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, இப்படி போராட்டங்களை அறிவிக்கிறது, போராட்ட களத்துக்கு வர்றது, அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் ஆக்டிவாக இருக்கலையே இந்த 8 மாசத்துல. அதாவது அண்ணாமலைக்காக இவங்க பிஜேபிக்கு பணிந்து இருக்கல. டெல்லியில அவர்கள் மத்தியில ஆட்சியில் இருக்கிறாங்க, திரு மோடி அவர்கள் அமைச்சராக இருக்காரு, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, அவர்களை பகைத்துக் கொள்வதற்கு இவர்கள் விரும்பல, அதனால அடக்கி வாசிச்சாங்க. அடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எப்பவுமே அதாவது ஒருத்தரை விஷம் கொடுத்து சாகடிக்கலாம், வெள்ளம் கொடுத்து சாகடிக்கலாம், இவங்க வந்து ரெண்டாவது வகை. அதாவது வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு போற போக்குல கழுத்தறுத்துட்டு போறதுதான் இவங்களோட பாணி. அதாவது எதிர்த்து நின்று அரசியல் செய்கிற அந்த முதிர்ச்சி இவர்களிடத்துல வந்து இல்லை. ஆனா ஒரு அரசியல் தலைவனுக்கு வந்து அது தேவை. ஒரு தன்னுடைய கருத்து இது, தன்னுடைய கொள்கை இது, நான் இதை சரி என்று நினைக்கிறேன், நான் இது தப்புன்னு நினைக்கிறேன் என்று கருத்து தெரிவிக்கணும். அந்த வகையில தான் இரும்பு பெண்மணியாக அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மிகப்பெரிய ஆளுமைகளாக தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அந்த ஆளுமை என்பது இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களிடத்துல வந்து இல்லை. இப்போ வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிரவுண்ட் எப்படி இருக்கு, அதிமுக தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்கு, இதுல எத்தனை இடங்கள்ல வந்து அதிமுக கைப்பற்றும் நினைக்கிறீங்க, எங்க அதிமுகவுக்கு வீக்னஸ் அதிகமா இருக்கு? இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது வந்து ஒரு மேயருக்கோ நகராட்சி தலைவருக்கோ நேரடி வாக்குப்பதிவு இருந்தால்தான் அரசியல் தாக்கங்கள் இருக்கும். இது மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அந்த பகுதியில தன்னுடைய வார்டுல யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றுதான் பார்ப்பாங்க. அப்ப அந்த வார்டுல இருக்கிறவருடைய தொடர்புகள், நற்பெயர்கள், பணபலம், சாதிய பலம், இவைகள் மட்டும்தான் வந்து வெற்றி தோல்விய முடிவு செய்யும். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் என்பவர்களுக்கோ அவர்களது தலைமைகளுக்கோ இங்க வந்து வேலை இல்லை. அந்தந்த பகுதியில இருக்கிற அந்த வார்டுல போட்டியிடுகிற வேட்பாளர்கள் வந்து பலம்தான். இப்போ வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவு எதிர்காலத்தில் இவங்க கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லை இதோட கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பார்கள் என்பது போல ஒரு போக்கை இபிஎஸ் ஓபிஎஸும் அண்ணாமலையும் உருவாக்குறாங்க. அதுக்கு அது அதிமுகவுக்கு ஆபத்து. அப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வராது. இந்த கூட்டணி முறிவுற்றாலும் கூட மீண்டும் இவர்கள் பிஜேபியோடு கூட்டணி சென்று விடுவார்கள் என்கிற அச்ச உணர்வுகள் ஏற்படுகிற பொழுது
அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக பெறுவது கடினமாகும். எப்பவுமே இனிமேல் பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணி இருக்காது அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும். அதுதான் நான் சொன்னேன், இதை ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அரசியல் நிகழ்வாக இவர்கள் வந்து இதை நடத்தி இருந்தாங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு அரசியல் அதை ஏற்படுத்தி இருக்கும். தவறிவிட்டார்கள் அவர்கள். இப்ப வந்து கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போட்டிட்டு ஒரு வாக்கு வாங்கினாரு. ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து இல்லந்தோறும் தாமரையை வந்து எடுத்துட்டு போவோம், எங்களோட பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. தாமரை தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மலருமா, உங்களோட கணிப்பு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் அல்லது அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை நோக்கி பயணிப்போம், அதற்காக உழைப்பேன். அப்ப அண்ணாமலையோட கூற்று சார்? அது அவருடைய உரிமை தான் அது. ஓகே, ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது.